நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. எனக்கு வந்து இலக்கியத்தில் இவ்வளவு ஆர்வம் வருவதற்கான காரணம் சில பாடல்கள், பாரதியாருடைய சில பாடல்கள். இன்னொரு முக்கியமான பாடல் என்னென்னா, குற்றால குறவஞ்சியில் வருகிற ஒரு பாடலுங்க. மிக அழகாக இருக்கும் அந்த பாடல். சிறு வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். குற்றால குறவஞ்சின்றது தமிழினுடைய சிற்றிலக்கிய வகைகள், 96 சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற ஒரு குறத்தி பாடலுங்கிற ஒரு வகையைச் சேர்ந்த ஒரு பாடல். தென்காசியைச் சேர்ந்த திரிகூடராயப்ப கவிராயர் அவர்கள் எழுதிய பாடல், மிக அருமையான பாடல். பார்க்கலாம் அந்த பாடலை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்காலும் பறிக்காலும் வழுகும், கூணல் இளம்பிறை உடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே, கூணல் பிறைமுடித்த வேணி அலங்காரர் அப்படின்ட்டு சிவபெருமானை வாழ்த்தி இந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கும். அதுலேயே குற்றால மலையினுடைய அழகை மிக அழகாக கவிஞர் விவரிச்சிருப்பாருங்க. பாருங்க, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சுமாங்க. வானரங்கள்ன்றது ஆண் குரங்குகள், மந்தின்றது பெண் குரங்குகள். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், மனைவி வந்து ஏதாவது கோச்சிக்கிட்டாங்க இல்லை கோபமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நம்ம சமாதானப்படுத்தோம் இல்லைங்களா. ஆண் குரங்கு என்ன பண்ணுமா, பழங்களை பறித்து கொண்டு வந்து இந்த மந்தி இடத்துல கொடுத்து சமாதானப்படுத்தி கொஞ்சிக்கிட்டு இருக்குமாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், தமிழில் பாருங்கள், ஆண் குரங்குக்கு ஒரு பேர், பெண் குரங்குக்கு ஒரு பேருங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மங்கின்றுவாங்க ஒரே இதில் இல்லைங்களா. எல்லா விதமான இதுக்கு, இப்போ குதிரை இருக்குது, பசுமாடு இருக்குது, நாய் இருக்குது, நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஞவலின்னு ஒரு பேர் இருக்குது. மிக பல பெயர்களை வந்து தமிழில் வகைப்படுத்தி இருக்காங்கங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மாடு, அவங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகிற மாடுக்கு மட்டும் என்னவோ புல் கவு அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க, காளை மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும். நம்ம காளை மாட்டுக்கே எருதுன்னு சொல்லுவோம், காளை மாடுன்னு சொல்லுவோம். இதில் பசு மாடு பார்த்தீங்கன்னா பசுல இன்னும் பல வகைகள் சொல்லுவாங்க. கோயிலில் இருக்கிற பசு மாட்டுக்கு வந்து கபிலம்னு சொல்லுவாங்க, தேனுன்னு சொல்லுவாங்க, காமதேனு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, தேனுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து மலட்டு பசுவை வந்து வசைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, மலட்டு பசுவாக இருந்தால் வசைன்னு சொல்லுவாங்க. கன்று ஈன்ற பசுவாக இருந்தால் வர்ச்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க, வர்ச்சவம் இல்லை வர்ச்சலை அப்படின்னு கூப்பிடுவாங்க. கன்று ஈன்று பசுவை, அந்த கன்றுக்கு வந்து வர்ச்சம்னு பேர், ஈன்ற பசுக்கு வர்ச்சலை அப்படின்ற பேர். இதில் ஓரிற்று பசு இருக்குது, ஒரு தடவை கன்று போட்ட பசுக்கு வந்து கிட்டின்னு பேர். ஸோ பசுவையே உள்ள பல பிரிவுகளாக பிரித்து நம்ம தமிழில் வந்து பெயர் வழங்கி வந்திருக்காங்கங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதுவாக தான் இருக்கு. நம்ம நம்முடைய உறவு முறைகளை கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அத்தைன்னு சொல்லுவோம், சித்தின்னு சொல்லுவோம், சின்னம்மா பெரியம்மான்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரே வார்த்தை ஆண்டின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ அங்கிள்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், மாமான்னு சொல்லுவோம், சித்தப்பான்னு சொல்லுவோம், பெரியப்பான்னு சொல்லுவோம். அந்த காலத்திலலாம் ஒரு பையன் வந்து சின்ன வீட்டில் சின்ன பசங்க வந்து ஓடி போய்ட்டு கதவு திறந்தாங்கன்னா, யாராவது காலிங் பெல் அடித்து கதவு திறந்தாங்கன்னா, வந்திருக்கவங்களை பார்த்து ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, ஒரு தாத்தா வந்திருக்காங்க, ஒரு மாமா வந்திருக்காங்க, நம்ம சித்தப்பா வந்திருக்காங்க, நம்ம பெரியப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கன்னா பையன் ஓடி போய் கதவு திறந்துச்சலாமா, யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்காங்கம்மா அப்படின்றான். அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க, டே ஒழுங்காக பாடுற உங்கள் அப்பா தாண்டா வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்றாரு. ஸோ இப்படி இப்போ நம்ம உறவு முறைகள் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க நம்ம. ஆனால் தமிழில் பாருங்கள், ஒரு குரங்குக்கு கூட ஆண் குரங்குனா வானரம், பெண் குரங்குனா மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். வான் கவிகள்னா வானத்தில் இருக்கிற கவிகள், வானத்தில் பாட்டு பாடுற கவிகள் யார், பறவை இனங்கள். இந்த மந்தி சிந்துகிற கனிகளுக்கு, மந்தி என்ன பண்ணுமா, சாப்பிடும்பொழுது அது பழத்தில் கொஞ்சம் அப்படி சிந்து சதறும் இல்லைங்களா, அதை சாப்பிட்றதுக்கு வான் கவிகள் கெஞ்சும், வானத்தில் இருக்கிற கவிகள் பறவை இனங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்குமாங்க. காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். காணவர்கள்னா வேடுவர்கள், வேட்டர்கள், வேடவர்கள். இந்த வேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விழி எறிந்து வானவரை அழைப்பர். விழி எறிந்துன்னா அப்படி பார்த்தே மேலே பறந்து இருக்கிற பறவை இனங்களை வீழ்த்திடுவாங்களா, அதுக்கு வேல் எறிய தேவையில்லை, அம்பு எறிய தேவையில்லை, விழி எறிந்தே வீழ்த்திடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குமா அந்த காட்டுக்குள்ளே, பறவைகள் எங்கே பார்த்தாலும் பறவைகளாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. கமன சித்தர், காட்டுக்குள்ளே இருக்கிற சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், காய சித்தி விளைப்பர், மூலிகை பொருட்களை விளைவிப்பாங்களா அந்த காட்டுக்குள்ள. மூலிகைக்கு மிகவும் பெயர் பெற்ற மலை பொதிகை மலை, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த குற்றால மலை இல்லைங்களா. குற்றால மலையில் சித்தர்கள் ரொம்ப பேர் வாழ்வாங்க. அவங்க வந்து கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், மூலிகைகளை அங்கே தான் விளைவிப்பாங்க, எங்களுடைய மலையில தான் விளைவிப்பாங்க. தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரம் தேர்காலும் பறிக்காலும் வழுகும் அப்படின்னு பாருங்க.
தேன் அருவி. குற்றால மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அருவி இருக்குங்க. நம்ம பார்த்தது ஒன்று ரெண்டு அருவி தான் நம்ம பார்த்துருப்போம். மெயின் ஃபால்ஸு, பழைய குற்றாலம், ஐந்தருவி, பாலருவி, புலி அருவி, தேனருவி, செண்பகாதேவி அருவி, குண்டாறு அருவி, இது போல் பல அருவிகள் வந்து குற்றால மலையில் இருக்குதுங்க. இந்த குற்றால மலையில் உள்ள அருவிகளில் ஒன்று இந்த தேனருவி. தேனருவி எப்படின்னா அவ்வளோ உயரத்தில் இருந்து விழுங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்க்குற பொழுது மேலே உயர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அலை வந்து ஏதோ வானத்திலிருந்து விழுகிற மாதிரி, நம்ம தலையில் விழுகிற மாதிரி இருக்குங்க, வானத்திலிருந்து விழுகிற மாதிரி இருக்கும். அதைத்தான் கவிஞர் சொல்கிறாரு, தேனருவி திரை எலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்காலும் பறிக்காலும் வழுகும். அதாவது பரினா குதிரை இல்லைங்களா, குதிரையோட காலம் தேர்கால், தேர்கால்ன்ற சக்கரம், ஒரு சக்கரம் ஓடிட்டு போகும்போது கூட அப்படி வலுக்கிட்டு போவாங்க, வழுக்கு பாறையாக இருக்கும் அந்த சாலைகள்லாம் இந்த சாரலில். ஏன்னா குற்றாலம் வந்து சாரலுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு மலைங்க. அடுத்து சொல்கிறாரு, கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர். கூணல் இளம் பிறை, கூணல்னா என்னங்க, கூன் வளைஞ்சது, வளைந்த இளம் பிறை. பிறை பாருங்க, பிறைன்றது நிலா, நிலான்னா மூன் இல்லைங்களா, ஃபுல் மூன், ஆஃப் மூன், நோ மூன் இருக்குது இல்லைங்களா. நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்கள், இளம் பிறையாங்க. இளம் பிறைனா அப்போ தான் பிறந்த பிறையும் இல்லை, முதிர்ந்த பிறையும் இல்லை, இளம் பிறை, நடுவில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த அந்த பிறையை பார்த்தீங்கன்னா அப்படி வளைந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த பிறையை வந்து சூடி கொண்டு இருக்கிற நிலா வந்து ஒரு நிலா தான், ஆனால் அதுக்கு தமிழில் வச்சுருக்க பேரை பாருங்கள், இளம் பிறை. அப்போ தான் பிறந்த பிறை, முதிர் பிறை, அப்புறம் முழு பிறை இல்லைங்களா. இந்த இளம் பிறை மாதிரி இருக்கிற இந்த நிலாவை வந்து தன்னுடைய சடையில் சூடி கொண்டிருக்கிற, வேணினா சடை, சடையில் கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர். அந்த சடையில் நிலாவை முடித்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கடவுள் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானுடைய தலையில் என்ன இருக்குது, நிலா இருக்குது. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சடையில் பூவை தான் முடிவாங்க, ஆனால் என் இறைவன் என்ன எடுத்துக்கா அந்த நிலாவையே சடையில் முடிஞ்சிருக்கிறார். கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. அப்படி குற்றாலநாதர், அப்படி பெயர் பெற்ற இந்த குற்றாலநாதர், சிவபெருமான் வாழ்கின்ற குற்றால மலை எங்களுடைய மலை, திரிகூட மலை எங்களுடைய மலை. திரிகூடனா மூன்று உச்சிகள், குற்றால மலைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மலை உச்சிகள் இருக்குங்க. அதுதான் திரினா மூன்று, திரிவேணி சங்கமம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, மூன்று கடல் சங்கமிக்கிற இடம், மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்த. அதுபோல் இது திரிகூட மலை, திரிகூட மலை எங்கள் மலையே. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர், கமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்குதிரோன் தேர்காலும் பறிக்காலும் வழுகும், கூடல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே.